எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்து இப்போதைக்கு திரைக்கு வர காத்துக்கிட்டு இருக்க கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்துக்குமே வேர்ல்டு வைடு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. டைம் ட்ராவலை பேஸ் பண்ணி இந்த படம் எடுக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான கதைக்களத்தில், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் நம்ம தளபதி விஜயை இந்த படத்தில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த படம் நம்ம தளபதி விஜய்க்கு மிகப்பெரிய வெற்றி பெறப்போகிற ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் ரெக்கார்டட் ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்காங்களாமா. இது வரைக்கும் தளபதி விஜய் கேரியர்லேயே மிகப்பெரிய விலைக்கு போன ஓடிடி ரைட்ஸோ படம்னா அது இல்லையா மட்டும்தான். அந்த ரெக்கார்டை இந்த கோட் மூவி பிரேக் பண்ணிடுச்சு. அதில் குறிப்பாக தமிழ், தெலுங்கு, மலையாளம், கனடா இந்த நாலு லாங்குவேஜுக்கான டிஜிட்டல் ரைட்ஸை மட்டும்தான் நெட்ஃப்ளிக்ஸ் கிட்டே கொடுத்துருக்காங்க. நாலு லாங்குவேஜுக்கே அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிடுச்சு. இன்னும் ஹிந்தி இருக்குது, ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 50 கோடிக்கு செல் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வேறு மாதிரி ஒரு பிஸ்னஸ் இந்த கோட்டு மூவி பண்ண போது. கேரளாவில் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் படப்பிடிப்பு ரொம்பவே பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் தகவல். இப்போ வெற்றிகரமாக தளபதி விஜய் அவருடைய போஷனை முடிச்சுட்டு சென்னை வந்துட்டாப்புல. சென்னை ஏர்போர்ட்லேருந்து நம்ம தளபதி விஜய் வர வீடியோ கிளிப்லாம் வெளியாகிருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ரொம்பவே ஹாப்பியாக இருக்கார். ஏன்னா கேரளாவில் அவருக்கு கிடைச்ச வரவேற்பை பார்த்துட்டு செம ஜாலியாக இருப்பாப்புல. ஏன்னா தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஒரு மாசு இருக்கோ அதுக்கு நிகராக கேரளாலையுமே அவருக்கு பயங்கரமாக பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கிற ரசிகர்கள் வேறு லெவலில் மாலையில் போட்டு பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதம் இறுதியோட இந்த கோட் மூவி படத்துடைய படப்பிடிப்பு முடிக்க போகிறாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ முடிச்சிட்டாங்களாமா. அதில் குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் தியேட்டருக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த விஷயத்த அவங்க எப்போ அதிகாரப்பூர்வமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்த மாதம் இந்த படத்துடைய ஃபஸ்ட் சிங்கிள் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கான அப்டேட்டுமே படத்தரப்பில் கூடிய விரைவில் வரப்போது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.